இலங்கை மக்களுக்கு வணக்கம். நான் கோயிலில் பார்த்தால் சுவாமியே இல்லை, சுவாமி இல்லாமல் தான் அந்த கோயில் இருக்குது. இந்த மேலே பாருங்க, இவ்வளோ வடிவாக இருக்கு. பார்த்தீங்க அண்ணா, இங்கே ஒரு கல் ஒன்று இருக்குது, நான் கிட்ட கொண்டு காட்டுறேன். அந்த கல் சென்னையில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வார மாமல்லபுரத்துக்குள்ளே நாங்கள் இப்போ வந்துட்டோம். வணக்கம் ரகுலே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் மாமல்லபுரம் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்களா என்றால் முக்கியமான ஒரு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இடம். பாறைகள் எல்லாத்திலையும் சிற்பங்கள் செதுக்கி இருப்பினும் இந்தியாவில் குறிப்பாக சென்னைக்கு நீங்கள் வந்தீங்களா என்றால் கட்டாயம் இந்த மாமல்லபுரம் இடத்தை நீங்கள் வந்து பாருங்கோ. அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தால் ரோட்டோரத்தில் குட்டி குட்டி கடைகள் எல்லாம் இருக்குது, அதையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் பிரைஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய். இந்தியனுக்கு எங்களுக்கு எவ்வளோன்னு தெரியலை, நான் இலங்கைன்னு சொல்லவும் இல்லை. அதில் பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை உண்டு, அதில் நிற்குது அப்படி விழாமல் நிற்குது என்ன, அதுதான் பெரிய ஒரு அதிசயம் என்ன. எந்த பெரிய கல் அப்படி நிற்குது என்ன விழாமல், அது இன்னும் அதிசயம் தான். அதிசயம் தானே என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் ஒன்று இருக்குது, நான் கிட்ட கொண்டு காட்டுறேன். அந்த கல் அப்படி இப்படி சரிஞ்ச பாறையில் இருக்குது, ஆனால் விழாமை அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் தான் சொல்கிறவா, இப்போ மருவி மருவி மகாபலிபுரம் வந்துட்டுன்னு அப்படி தானே. ஓகே, இங்கே பாருங்கள் எந்த பெரிய பாறைகள்லாம் இருக்குதுண்டு, வேறு லெவலில் இருக்குது. கூடுதலாக எங்கே சுற்றுலா பயணிகள் வார இடம் தான் இந்த மாமல்லபுரம். இங்கே பாருங்கோ, இந்த கல்லுகளை பார்க்க ஆசையாக இருக்குது. போய் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணலாம் போல. நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணல, இந்த கல்லை போய் பார்ப்போம். இந்த பாறை நாங்கள் உலக புகழ் பெற்ற ஒரு அதிசய பாறை என்று நாங்கள் சொல்லலாம். இந்த பாறையைத்தான் கிருஷ்ணா வெண்ணெய் பந்து என்று சொல்லுவாங்க. ஏன் நான் அதிசய பாறை என்று சொல்றேன் என்றால், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து நிற்குது. ஆகையால தான் நான் இதை அதிசய பாறை என்று சொல்றேன். இந்த பாறை 281 அடி கொண்டது. இந்த பாறையை மன்னர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாருமே இதை அறக்கிறதுக்கு முயற்சி செய்தவ, ஆனால் யாராலையும் மறக்க முடியாமல் போயிட்டுது. இங்கால போகிறதுக்கு கணக்கடங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்க போகிறோம். இதன்ற வரலாறு நான் போக போக சொல்லிக்கொண்டு போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது எப்படி தோன்றினது, இது என்னத்தால் ஃபேமஸ் ஆனது நான் நடந்து போய்கொண்டிருக்கேக சொல்கிறேன். இங்கே எங்களுக்கு சில இடங்களை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல. போக போக உங்களுக்கு தெரியும், பின்னால் எல்லாம் ஒரு பாறை இருந்தது, அந்த பாறையோட குகையும் இருந்தது. அதையும் எங்களால் பார்க்க முடியாமல் போயிட்டு பாருங்க. இதில் ஓட்டோ ஓட்ட மாதிரியே போட்டிருக்கேன், வடிவ வித்தியாசமாக இருக்குது. இன்னத்துக்கு போட்டுச்சுன்னு தெரியல. அப்படி எங்களை வந்தோம்னால் எங்களை அந்த படி மாதிரி போட்டிருக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் எல்லாமே அந்த காலத்தில் செய்தது தான். சில பேர் தங்களோட லவ்வர்ஸ் பேர்களெல்லாம் வச்சுக்கணும், பூஜா அதுன்னு சொல்லி பேர்களெல்லாம் வச்சுருக்கணும். போகிற பாதையெல்லாம் மேடு பள்ளமாக தான் இருக்கும், பார்த்தாலும் தெரியும். உங்கள் கல் எல்லாம் இருக்குது. ஒரு கோயில் ஒன்று பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். அந்த கால மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான். நாங்கள் இதுக்கால போவோம் என்ன. போகிற பாதையில் அங்கே ஒரு அண்ணா இளநீ விற்று கொண்டிருக்கிறார். அதோட அங்கால ஒரு அக்கா என்ன செய்து கொண்டிருக்கான்னு பார்த்தால் மாங்காய் விற்று கொண்டிருக்கிறார். அதாவது உப்புத்தூள் எல்லாம் போட்டு மாங்காய் விற்று கொண்டிருக்கிறார். அதையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோவில் மாதிரி சேப்பில் செய்தால் அதாவது கட்டி அரைவாசிலே இருக்குது, அதுக்குள்ளதான் நாங்கள் இப்போ போக போகிறோம். இந்த கோவில் கருங்கல்லால் தான் அமைச்சிருக்கணும். இந்த கோவிலில் படம் பிடிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் என்று சொல்லலாம். பாருங்க, அதில் ரெண்டு அண்ணன் மாதிரி படம் பிடிச்சு கொண்டிருக்கணும். அதில் அந்த கோவிலுடைய வரலாறு எல்லாம் அந்த போர்டில் எழுதிருக்கணும். நாங்கள் அதெல்லாம் பாசிக்கல, அப்படி நாங்கள் நேரடியாக கோயிலுக்குள்ளேயே போயிட்டோம். பாருங்க, சுற்றி வர பாருங்க, அதில் லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம். பாருங்க, கருங்கல் தான் அந்த காலத்தில் எப்படி தொழில்நுட்பம் இல்லாமல் பாவிச்சு எப்படி கட்டிருக்கணும்னு பாருங்கோ. எல்லாமே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காலத்தில் இப்படி என்னென்று செதுக்கிச்சுன உதவியில் பேர கொஞ்சம் எல்லாமே அந்த காலத்தில் செதுக்கினது தான். இந்த இடம் இப்படி இருக்கிறதால தான் எல்லா சுற்றுலா பயணிகளும் இந்த இடங்களுக்கு வந்து போயினும். சுற்றி வேலை பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் இருக்குது. பேரங்கோ வணக்கம், இந்த இடத்த எப்படி சொல்லுங்க? இது வந்து நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பிரதரை பார்த்தோம், பிரதர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இலங்கையில் இந்த பண்ணுறோம், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு. என் ஃப்ரெண்டும் வந்து யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கான். நாங்களும் எங்கெங்கெல்லாம் ரிவ்யூஸ் கொடுக்க முடியுமோ எங்களால் முடிஞ்சது கொடுப்போம். நல்லா பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் இலங்கை மக்களுக்கு, வணக்கம், நன்றி. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டின சிற்பக்கலைகள், அதோட மொத்த பொக்கிசம்னே சொல்லலாம். அக்கா கடையில் வாங்கினேன் மாங்காய், உப்புத்தூள் போட்டுருக்குது. வேறங்க இந்த மாதிரி பயணங்கள் நேரங்களில் நாங்கள் மாங்காய் சாப்பிட்றது தவிர்த்து கொள்ளணும். இப்போ நான் இதை பார்த்துட்டு ரூமுக்கு போகிறதால பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போனால் இந்த சாப்பிட்டால் கொஞ்சம் வயிற்று போக்குகளெல்லாம் பெறும். இனி நாங்கள் பார்க்க போகிறது திரேலபதி குளியல் தொட்டி. இந்த பக்கம் போனால் ஒரு அழகான ஒரு காட்சி உண்டை பார்க்கலாம். சூரியனை பாருங்க, அப்படி மினுங்கிற இந்த பாதையெல்லாம் பார்த்தாலும் அங்கே படிக்கட்டு மாதிரியெல்லாம் செய்து வித்தியாசமாக இருக்குது.
அழகான காட்சி உண்டு. சூரியனை பார்த்தீங்களோ செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த திரியலபதி குளிர தொட்டியை பார்ப்போம். திரேலபதி குளியத்தட்டி என்று பேர் வர்றதுக்கான காரணம் இதுவரைக்கும் கண்டறியப்படலை. மகாபாரதத்தில் வர திரேலபதிக்கும் இந்த தொட்டிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இந்த தொட்டியை நாங்கள் அந்த காலத்தில் ஸ்விம்மிங் பூலுன்றே சொல்லலாம், அதுக்கே வந்து குப்பையில் போட்டு வச்சிருக்கணும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம். நீங்கள் இந்த மாதிரி அழகான காட்சியை பார்க்கணும்னு சொன்னால் பின்னேறம் ஒரு 5 மணி போல் வந்தால் தான் பார்த்து கொள்ளலாம். அழகாக இருக்குது பேரங்கோ. இதுலேயும் ஒரு தொட்டி மாதிரி அமைப்பிலே இருக்குது. இங்கே வர சுற்றுலா பயணிகள் எல்லாம் இதில் தொட்டியில் குப்பையில் கூட்டிகிட்டு போயினோம். நீங்கள் கொண்டு வர குப்பையில் எல்லாத்தையும் நீங்களே கொண்டு போகிறது நல்லது. இனி நாங்கள் பார்க்க போகிறது தர்மராயர் கல்லறியனை. இந்த கல்லறியனில் பார்த்தால் ஒரு சிங்கம் ஒன்று கருங்கல்லால் செதுக்கி வச்சிருக்கணும். இந்த அரியனை பார்த்தால் ஒரு செவ்வக வடிவெலாம் இருக்குது. தொழில்நுட்பம் வளராத காலத்திலும் எப்படி நேர்த்தியாக செய்திருக்கணும்ட்டு பேரங்கோ. அரியணையை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்காலேருந்து தான் நாங்கள் வந்த நாங்கள் திருப்பி இங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்குது போல என்ன. ஒரு கோயில் ஒன்று பார்க்கல போல மேலே ஒன்று இருக்குது. அது ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது பார்க்கல போல நாங்கள். ஆமாம், இந்த கோயிலை பார்த்துட்டு வருவோம் என்ன. லைட் ஹவுஸ் எல்லாம் போகணும், அதுக்கடையில் ரெண்டிடம் போல். ஆனால் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம். அங்கால பாறை இருக்குது, அந்த பாறையை வெட்டி அப்படி கோயில் மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. நாங்கள் இன்னும் கிட்ட போய் பார்ப்போம். உள்ளுக்க பார்த்தோம் என்றால் சுவாமி இல்லை, ஒரு பாறையைத்தான் அப்படியே பிடைஞ்சு கோயில் மாதிரி செய்து வச்சிருக்கணும். பாருங்க சிற்பங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவே அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாயும் இருக்குது. கோயிலின் முன்பகுதியில் தண்ணி நிற்கக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கணும். அந்த காலத்து தொழில்நுட்பத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த காலத்தில் என்னத்தை வச்சு இப்படி பாறைகள் எல்லாம் செதுக்கினாங்களோ தெரியல, அப்படி அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க. சரி, நாங்கள் அந்த கோயிலையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த கோயிலை பார்த்தால் சுவாமியே இல்லை, சுவாமி இல்லாமல் தான் அந்த கோயில் இருக்குது. நம்ம மேலே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்கு அந்த சூரியன் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்தியா வந்தீங்கண்டா, அதுக்கும் குறிப்பாக சென்னைக்கு வந்தீங்கண்டா, இந்த மாமல்லபுரத்துக்கு கட்டாயம் பாங்கோ. மிகவும் ஒரு அழகான இடம். இந்த இடம் பார்த்தால் சென்னை சென்ட்ரல்லிருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் வரும். கன தூரம் எல்லாம் இல்லை. நீங்கள் ஏதாவது பஸ் இல்லாட்டி ட்ரெயினை பிடிச்சி வந்து கொள்ளலாம். போகிற பாதையில் கிணக்க கருங்கல் பாறை இருக்குது பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து போவோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வாரகர் குகை கோயில். இதுவும் பாறையை குடைஞ்சி தான் செய்திருக்கணும். இந்த கோவிலும் முழுமையாக கட்டி முடிக்கலை. சரி, நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. எந்த ஒரு சீமந்தமே அந்த காலத்தில் பயன்படுத்தலை. தூணெல்லாம் சீமந்த இல்லாமல் தான் நிற்கிது பாருங்க. படிக்கட்டு மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் செய்து வச்சிருக்கணும். அந்த பக்கமும் படிக்கட்டு மாதிரியே இருக்குது. தூணுக்கு மேலே கல் வச்சிருக்கணும். இந்த கல் சும்மா தான் இருக்குது, எந்த ஒரு சீமந்தோ ஒன்றுமே அந்த காலத்தில் பயன்படுத்தலை. கருவறை சாதாரணமாக இருக்கிறதையும் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த படியமைப்பை பாருங்கோ, நாங்கள் அங்கால பார்த்த மாதிரியே இருக்குது. ரெண்டு பக்கமும் படியமைப்பு இருக்குது. அந்த காலத்தில் எப்படி தான் இப்படி செய்தாங்களோ தெரியலை பாருங்க. மேலெல்லாம் வச்சு எங்கே இந்த கல்லை வச்சு அப்படி நிற்குமெண்டெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. காற்றோ சுனாமியோ என்ன வந்தாலும் தாங்கக்கூடிய மாதிரி இந்த கோவில் இருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் லைட் ஹவுஸுக்கு போய்கொண்டிருக்கிறோம். லைட் ஹவுஸ்லேருந்து மேலே ஏறி பார்க்க போகிறோம். இந்த மாமல்லபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க. இந்த பக்கம் பார்த்தால் இதுதான் லைட் ஹவுஸ். ரெண்டு பக்கமும் பாறை, இங்கால பள்ளம் மாதிரி இருக்குது பாருங்கோ. பாறைக்கு நடுவில் பாதை இருக்குது. இந்த பாதை இப்போ தான் போட்டிருப்பேன் நம்ம, அதாவது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரதால் கவனத்துக்காண்டி இது போட்டிருக்கணும். சரி, நாங்கள் மேலே ஏறிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி ஒரு அமைப்போன்று இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு இப்போ போக போகிறது இல்லை, நாங்கள் இப்போ வெளிச்ச வீட்டை பார்க்க போக போகிறோம் பாருங்க. அந்த வெளிச்ச வீடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கோ. சரி, நாங்கள் வெளிச்ச வீட்டில் ஏறுவோம். இந்த வெளிச்ச வீட்டிலிருந்து ஏறி பார்த்தால் இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற அரவாசி இடமே தெரியுமாம். சரி, நாங்கள் ஏறி பார்ப்போம். இப்போ நாங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா 6 மணி. இந்த வெளிச்ச வீடு 5:30 பூட்டி போடுவினமாம். நாங்கள் போய் கேட்டு பார்த்தோம், ஆனால் அவர் விட மாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு எங்களுக்கு வெளிச்ச வீடை பார்க்காம போனது. கவலையாக தான் இருக்குது, வெளிச்ச வீடை பார்த்தால் தான் போகமெண்ட்டு கேட்டும் அவர் விடுகினமில்லை. சரி, போவோம் நாங்கள். வந்தபடி தெரியவில்லை, போகுமிடம் புரியவில்லை, அப்படித்தான் இருந்துச்சு எங்களுக்கு இந்த வெளிச்ச வீடை பார்க்காம இருந்தது. லைட் ஹவுஸில் ஏறலான்னு வந்து நாங்கள் லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் ஆம். எங்களை கொடுத்து வைக்கல இந்த லைட் ஹவுஸில் இருந்து பார்த்தால் இந்த ஃபுல் வியூவே தெரியும். அதாவது இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற இந்த பாறைகள் எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாண்டா அங்கே கடற்கரையும் இருந்து அந்த கடற்கரையும் நாங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ எல்லாமே மூடுற டைம், அதாவது 6 மணிக்கு பிறகு இந்த இடத்துல நாங்கள் இருக்கப்படாதாம். நாங்கள் இப்போ இதையும் பார்த்துட்டு படக்கண்டு வருவோம் என்ன. எல்லாமே பிடிச்சி பார்க்க முடியாது. எல்லா பக்கம் பார்த்தாலும் பாறைகளை குடைஞ்சி கோவில் மேலே அமைப்பெல்லாம் செய்து வச்சிருக்கணும்.
ஆனால் ஒன்றுமே முழுசாக கட்டி முடிக்கல. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் இப்போ மேலேற தான் போக போகிறோம். இந்த இடங்கள்லேருந்து நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சால் பெரிய அரண்மனையிலேருந்து ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டியே இங்கே வந்து எல்லாருமே ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு போயினோம். மேலே இருக்கிற கோயிலுமங்களும் பார்க்குறது கொடுத்து வைக்கல. பாருங்க, மேலே விசில் அடிக்கணும். ஏனென்றால் டைம் போயிட்டு தான். நாங்கள் எப்படி நடந்து போவோம்? அங்கால கணவரும் நடந்து போன அப்புறம் அங்காலும் கணக்கு அதிசயங்கள் எல்லாம் இருக்குது. உங்களையும் மேலே விடலையா பார்க்க? ஆமாம் ப்ரோ. லைட் ஹவுஸ் பார்த்தீங்களா? லைட் ஹவுஸும் க்ளோஸ் ப்ரோ. ஆ, நீங்கள் போயிக்கும் போயிடல. என்ன, நீங்கள் போலையா? நாங்களும் போயிடல. கொடுத்து வைக்கல என்னன்னு சொல்றது. தெரியல, அப்படி இல்ல, இருக்க மாதிரி தெரியல. ஐந்து ரதம் சொல்லி அங்கால தனி பாறை குடைஞ்சி செய்திருக்கணும். அதைத்தான் நாங்கள் இப்ப பாக்க போறோம். அதுவும் பூட்டிட்டினோம். ஆனால் நாங்கள் ரோட்டோரத்துலேருந்து பார்க்கலாம். நாங்கள் இங்கால கொஞ்சம் தள்ளி வந்த அப்புறம் இங்கால கிணக்கு கடைகள் எல்லாம் இருக்குது. இப்போ கடைகளில் தொப்பிகள், கண்ணாடிகள், பேக்குகள், கேன் பேக்குகள் எல்லாம் விற்கினோம். இன்றைக்கு தான் நான் முதல் தரம் பார்க்குறேன். இளநிக்கடை திரைச்சான்றிதழோடு இருக்குது. அந்த இளநிக்கடை மட்டுமில்லை, இங்கால கிணக்கு கடைகளுக்கு திரைச்சான்றிதழ் இருக்குது. நாங்கள் இப்போ அந்த ஐந்து ரதங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாமே ஒரு தனி பாறையில் செதுக்கப்பட்டது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கோயில். அங்கால யானைகள் பார்க்கவே அழகா இருக்குது. இங்க இருக்க இந்த யானை, சிங்கம், இந்த ரதங்கள் எல்லாத்தையும் பார்க்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. எல்லாமே தனித்தனி பாறைகள் தான். வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கட்டாயமே இதை பார்த்துட்டே போங்கோ, பார்க்காம போடாதீங்கோ. அப்படி ஒரு அழகான இடம் தான் இந்த இடம். இந்த மாதிரி சில விக்கிற கடைகள் மாமல்லபுரத்துல கிணக்க இருக்குது. பாருங்க பிள்ளையார் சில எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்கோ. இந்த இடங்களை படிவா பார்க்கறதுக்கு இடையில இருண்டுட்டுது. அங்கே பாருங்க என்ன மாதிரி செதுக்கி இருக்கிறோம்னு சொல்லி ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது அங்கே. அதே உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே மக்களை, நாங்கள் மாமல்லபுரத்தை பார்த்துட்டோம். எண்ணங்களை சிலதில் பார்க்குறது கொடுத்து வைக்கல. சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விதத்தில் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எல்லா வீடியோ முன்னாடி கொடுக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இதோடைய உங்கள் பவிஸ்டன். பாய்.